ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டப்பேரவையில் நேற்று நடந்த மானிய கோரிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 25 புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கிய அறிவிப்புகளில் இலவச வீடு, கல்வி உதவித்தொகை, நீட் ட்ரைனிங் கிளாஸ் போன்றவை அடங்கும். இதை பற்றி முழு விவரம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கையல்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கான உயர்கல்வி வாய்ப்புகளை பெருக்கிடவும், பாதுகாப்பாக தங்கி கல்வி பயிலவும், கல்வி அணுகுவழியை உறுதி செய்யவும் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் 4 ஆதி திராவிடர் மாணாக்கர் விடுதிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய விடுதி கட்டடங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். இதன் மூலம் சுமார் 500 மாணாக்கர்கள் பயன்பெறுவார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை விடுதிகளில் உள்ள மின் விளக்குகள், மின் விசிறி, மின் மோட்டார், கிரைண்டர், மிக்சி ஆகிய மின் சாதனங்களில் சிறு பழுது நீக்கம் மற்றும் குடிநீர் குழாய், குளியலறை, கழிவறைகளின் பழுது நீக்கம், சுத்தம் செய்வதற்கான பொருட்கள் வாங்குதல், வண்டி வாடகை மற்றும் மாணாக்கருக்கு ஏற்படும் எதிர்பாராத விபத்து மற்றும் நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சை ஆகிய செலவினங்களை விடுதி காப்பாளரே மேற்கொள்ளும் வகையில் ஒரு விடுதிக்கு தலா 50,000 வீதம் 7.5 கோடி ரூபாய் நிதி வழங்கிடப்படும். இதன் மூலம் சுமார் 1,01,753 மாணாக்கர்கள் பயன்பெறுவார். சென்னை மாவட்டத்தில் உள்ள 19 ஆதி திராவிடர் நலக்கல்லூரி விடுதிகள், 3 பள்ளி விடுதிகள் மற்றும் 1 பழங்குடியினர் நலக்கல்லூரி விடுதி என மொத்தம் சுமார் 23 விடுதிகளில் தங்கி பயிலும் அனைத்து மாணாக்கருக்கும் சரிவிகித ஊட்டச்சத்து, சுவை மற்றும் சுகாதாரத்துடன் கூடிய உணவினை வழங்கிடும் வகையில் ஒருங்கிணைந்த சமையலறை மூலம் சுகாதாரமான மற்றும் தரமான உணவு வழங்கும் திட்டம் சுமார் 3.75 கோடி செலவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 2,714 மாணாக்கர்கள் பயன்பெறுவார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளை சீரான முறையில் பராமரித்து மாணாக்கருக்கு கல்வி பயில நல்ல சூழலை உருவாக்கும் வகையில் பராமரிப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் வருகை பதிவுடன் கூடிய மேலாண்மை அமைப்பு சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கருக்கு கற்றல் சூழலை உயர்த்தவும், திறனை மேம்படுத்திக் கொள்ளவும், கணினி மற்றும் இணையதள இணைப்புடன் கூடிய நவீன கற்றல் கற்பித்தல் அறை முதற்கட்டமாக சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் 10வது மற்றும் 12வது வகுப்பு மாணாக்கரின் தேர்ச்சி வீதத்தை அதிகரிக்க 1 கோடி செலவில் சிறப்பு பயிற்சியும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்படும். இதன் மூலம் 23,112 மாணாக்கர்கள் பயன்பெறுவார். மையத்தில் சமூக நீதி மற்றும் சமத்துவம் சார்ந்த சிந்தனைகளை வளர்ப்பதற்கான ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும். மேலும் சமூக நீதி மற்றும் சமத்துவம் சார்ந்த தகவல்களை சேகரித்தல், மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்துதல் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் வெளியிடுதல் போன்ற பல செயல்பாடுகளுக்கு இம்மையம் நிறுவப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகளை குறித்து புகார் அளிக்கவும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான தகவல்களை குறித்து சட்ட ஆலோசனை பெறவும், தேவையான உட்கட்டமைப்பு, மனித ஆற்றல் மற்றும் தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உதவி மையம் ஏற்படுத்தப்படும். அரசு சட்ட கல்லூரியில் இறுதியாண்டு பயின்று வரும் 500 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கு அவர்களது பாடத்திட்டத்திற்கேற்ப உட்பயிற்சி காலங்களுக்கு இன்டர்ன்ஷிப் உதவி மற்றும் உதவித்தொகை 1 கோடி செலவில் வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் பலன்கள் பழங்குடியினருக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கும் தரவுகள் இன்றியமையதாகும். அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அடிப்படை கணக்காய்வு மேற்கொள்ளப்படும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வசிக்கும் ரவலன், காடர், முத்துவன், மகாமலசர் மற்றும் மலசர் ஆகிய பழங்குடியினரின் இடம்பெயர்வினை தவிர்க்கவும், பழமை அழியா வண்ணம் காக்கவும் இன வரவியல் மற்றும் ஒளி ஆவணமாக பதிவு செய்யும் பணி 3.5 கோடி அளவில் மேற்கொள்ளப்படும். இணையதள இணைப்பு மற்றும் தொலைபேசி தொடர்பு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, செல்போன் கனெக்டிவிட்டி கிடைக்க பெறாத பழங்குடியின குடியிருப்புகளுக்கு அவர்கள் வெளி வட்டார மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கும், தொலைக்கல்வி, தொலை மருத்துவம் மற்றும் இ சேவைகளை பெறுவதற்கும், பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில்
இணையதள இணைப்பு வசதி பெற சுமார் 10 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். திட்டங்கள் அனைத்தும் பயனாளிகளுக்கு சென்றடைவதும் ஒதுக்கப்படும் நிதி முழுமையாக செலவிடப்படுவதை கண்காணிக்கவும் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும். பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், மாணாக்கரின் கல்வி நலனுக்காக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை, வன உரிமை சட்டம் 2006 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு துணை திட்டம் போன்ற திட்டங்களின் செயலாக்கத்திறனை கண்காணிக்க திட்ட கண்காணிப்பு அலகு ஏற்படுத்தப்படும். 500 அதிகமான பழங்குடியினர் வசிக்கக்கூடிய கிராமங்களில் 50 பழங்குடியின கிராமங்களை தேர்வு செய்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளில் ஒருங்கிணைந்த திட்டங்களில் பங்களிப்புடன் நவீன கிராமங்களாக உருவாக்கப்படும். பழங்குடியினர் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தேநீர் வளர்ப்பு, மருத்துவ மூலிகை வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இயற்கை மிளகு விளைவித்தல், கோட்டா பானை தயாரித்தல், காளான் வளர்ப்பு, மூங்கில் தளவாடங்கள் தயாரித்தல், துரித உணவகங்கள் அமைத்தல் மற்றும் நரிக்குறவர்களுக்கு பிரத்யேக கட்டமைப்புகள் போன்ற வருவாய் ஈட்டும் திட்டங்கள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சுமார் 10 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய, வீடு இல்லாத 1000 பழங்குடியினர் குடும்பங்களுக்கு மற்றும் தற்போது பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள 500 நரிக்குறவர் குடும்பங்களுக்கும் மொத்தம் 1500 குடும்பங்களுக்கும் இலவச வீடுகள் 45 கோடி செலவில் கட்டித்தரப்படும். தூய்மை பணியாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள வீடு இல்லாத 500 உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர் நலவாரிய மானியத்துடன் 55 கோடி மதிப்பீட்டில் இவர்களுக்கும் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறித்து ஆய்வுகளுக்கு உதவிடவும் இச்சமூகங்கள் தொடர்பான கலை, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களின் தமிழ் படைப்புகள் உலகளவில் வசிக்கும் மக்களை சென்றடைந்திடும் வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும். மாணாக்கர் விடுதியில் மாணவர்களின் சமூக திறன்களை வளர்த்து கொள்ளவும், ஆர்வங்களை கண்டறிந்து அதன் வாயிலாக தன்னம்பிக்கையை வளர்க்கவும், இசை மற்றும் கவின் மன்றங்கள், வாசித்தல் மன்றங்கள், புகைப்பட கலை மன்றங்கள், சுற்றுச்சூழல் மன்றங்கள், சதுரங்கம், விவாதம், நாடகம், இசை, தகவல் தொழில்நுட்பம் போன்ற புத்துணர்வு அளிக்கும் செயல்களில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் மன்றங்கள் உருவாக்கப்படும். வெளிநாடுகளில் கல்வி பயில்வோருக்கான கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள வருமான உச்சவரம்பு 2 மாற்றி அமைக்கப்படுகிறது. திட்டம் ஒன்றில் சுமார் 800,000 குறைவாக ஆண்டு வருமானம் உச்சவரம்பு உள்ள மாணவருக்கு படிப்பின் அடிப்படையில் ஆண்டிற்கு 36 லட்சம் மிகாமலும், திட்டம் 2 800,000 மேல் 12 லட்சத்திற்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கருக்கு 24 லட்சத்திற்கு மிகாமல் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். நகர்ப்புற பகுதியில் பணிபுரியும் மகளிர் தங்குமிட தேவைகளை பூர்த்தி செய்யவும் பாதுகாப்பு உறுதி செய்யவும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிருக்கான விடுதி நிறுவனத்துடன் இணைந்து துறையின் விடுதிகள் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 12 படித்துக் கொண்டிருக்கும் மாணாக்கர் உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்வதற்கு JEE, NEET, CLAT, இங்கிலீஷ் ஆகிய நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகள் நிறுவனங்கள் மூலம் அளிக்கப்படும். விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன் மேம்பாடு சுயதொழில் தொடங்குவதற்கு குறுகிய நீண்டகால பயிற்சி, தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு திட்டம், உலகளவிய திறன் பயிற்சிகள் தாட்கோ மூலம் வழங்கப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் முன்னேற்றத்திற்கான அடிப்படை வருவாய் ஈட்டும் தொழில்களை மேற்கொள்ளவும் தற்போது தாட்கோ மூலம் வழங்கப்பட்டு வரும் சுமார் 2.5 லட்சம் மானியத்தை 6 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மகளின் வாழ்க்கை தர மேன்மடையும் வகையில் மகளிரை உறுப்பினர்களாக கொண்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் புதியதாக உருவாக்கப்படும். ஏற்கனவே இயங்கி வரும் மகளிர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் நவீனப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சுமார் 5000 மகளிர் பயனடையும் வகையில் 1.25 கோடி மானியம் வழங்கப்படும். தாட்கோ மூலம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளையோரின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திடவும் உதவிடும் பொருட்டு தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் திருத்தி அமைக்கப்படும். இந்த அனைத்து புதிய அறிவிப்புகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும்
உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேண்டுகோள் கிணங்க, உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஏதேனும் சாதனை புரிந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இலவசமாக பதிவிடப்படும். நீங்கள் உங்கள் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி dsworld1988@gmail.com. இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.